வெல்கம் டு சந்திரமாஸ் எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் டென்னோட 12th லெவல் கிராஜுவேஷன் லெவல் இந்த ரெண்டு லெவலுக்குமான சிலபஸ் அதுக்கப்புறம் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ரெண்டுக்குமே வந்து சேம் சிலபஸ் தான், சேம் லெவல் ஆஃப் கொஸ்டின் பேட்டர்ன் தான் இருக்கும். ஓகே, சேம் டிஃபிகல்ட்டி லெவல் தான் இருக்கும். ஸோ அதனால ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணிருந்தாலுமே ரெண்டுக்குமே வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், ஒரே மாதிரி சிலபஸ் தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி 10th லெவலுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறது வந்து முந்தின வீடியோல பாத்திருந்தோம், அதை பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து 90 நாளுக்குள்ள எப்படி இந்த சிலபஸ கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனும் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இப்போ 10th லெவலுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். பர்டிகுலரா மேத்ஸ் டாபிக்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லோடு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த இதுக்கு, அதாவது 12th அப்படி இல்லைன்னா கிராஜுவேஷன் லெவலுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த 80-90 நாளுமே நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்காக 100% கொடுத்தா மட்டும்தான் முடியும். ஓகே, ஒரு நாளைக்கு மினிமம் 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் படிச்சா மட்டும்தான் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்து கிளியர் பண்ண முடியும். இல்ல முன்னாலேயே நான் சிஜிஎல் சிஹெச்எஸ்க்கு எல்லாம் படிச்சிருக்கேன், அதுல ஓரளவு 80% கிட்ட சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் கொடுத்தாலே உங்களால இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து முன்னாலே ஸ்டார்ட் ஆயிருச்சு, 13/6/2022 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிருங்க, ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மந்த்ல டென்டேட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, என்ன டேட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டா சொல்லல. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 80-90 நாள் வரைக்குமே டைம் இருக்குது. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் 10 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இதில் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோவும் போட்டிருப்போம். அடுத்ததா இதுக்கு முன்னால ஃபேஸ் 9 வந்து 10th லெவல்ல, அதுக்கப்புறம் 12th கிராஜுவேஷன் லெவல்ல என்ன சிலபஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம், அதுவும் இதுவும் சேம் தான். ஓகே, அந்த ஃபேஸ் 9 ஃபேஸ் 10ங்கிறதா வேரி ஆகுதே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா 10th மட்டும் முடிச்சிருந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படிங்கக்கூடிய போஸ்ட் வந்து 121 வேகன்சி இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 12th அப்படின்னா டிப்ளமா மட்டும் முடிச்சிருந்தா போதும்னு சொல்லி 68 வேகன்சி இருக்குது, கிராஜுவேஷன் மட்டும் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி 135 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, கிராஜுவேஷன்லேயே வந்து இன்ஜினியரிங்ல இந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட், இது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை எல்லாமே வந்து நீங்க இந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்றதுக்காக எல்லாருக்கும் சொல்லிடுறோம். ஓகே, ஸோ ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஜிகேல 25 கொஸ்டின், மேத்ஸ்ல 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலா 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், டோட்டலா 200 மார்க். ஒரு கொஸ்டினை தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும், அட்டன் பண்ண மாட்டீங்கன்னா 0 மார்க். 60 நிமிஷத்துக்குள்ள நீங்க வந்து எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத வந்து எக்ஸாக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, அந்த போஸ்டோட வேகன்சி ஒரு 10க்கு மேல இருக்குது அப்படின்னாலே அதோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200 120+ எடுத்தாலே போதுமானதா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட், எல்லாருமே எலிஜிபிளா இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னா அதுக்கு 150க்கு மேல எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 150-160க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட், இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட் அப்படின்னா 140க்கு மேலேயாவது ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க, அதுதான் சேஃப் ஸ்கோரா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தா நீங்க ரீசனிங்ல 25-25 டார்கெட் வைங்க, 23க்கு மேலேயாவது ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது 23 கொஸ்டின் சொல்றேன், ஓகே மார்க் இல்ல கொஸ்டின் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிகேல 10-15க்கு மேல எடுக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஓகே, 10-15 அந்த ரேஞ்சில் எடுத்தாலே போதுமானது, இத்தனை கொஸ்டின் கரெக்டானாலே போதுமானது. அதே மாதிரி ஆப்டிடியூட்லயுமே வந்து 25-25 எடுக்க பார்க்கணும், 23க்கு மேல எடுத்தாலே ஓகே தான். அதே மாதிரி இங்கிலீஷ்லயுமே இதுலயுமே வந்து இந்த ரீடிங் காம்பரன்ஷன், அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட், PQRS அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். அதனால இதுலயுமே வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இதுலயுமே உங்களால 22க்கு மேல எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க, உங்களால வந்து 75-80க்கு மேல எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுல ஜாப் கிடைக்கும். ஓகே, சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இப்ப 10th லெவல்ல என்னென்ன டாபிக்ல இருந்தெல்லாம் கேட்கறாங்களோ அதே லெவல் தான் இதுலயுமே இருக்குது. ஓகே, அதே டாபிக் தான் 12th லெவல்லுமே இருக்குது, ஆனா மேத்ஸ் இங்கிலீஷ்ல வந்து வேரி ஆகும். ரீசனிங்ல சேம் தான், இந்த டாபிக் எல்லாம் படிச்சாலே போதுமானது, இந்த டாபிக் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிங்க, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதுலயே வந்து தனியா டாபிக் வைஸ் கண்டென்ட்னு கொடுத்துருப்போம்ல, அது இருக்கக்கூடிய மற்ற டாபிக் எல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து கவுண்டிங் ஃபிகர் இருக்காது, கேலண்டர் டாபிக் இருக்காது, டெய்லி டார்கெட்லாம் நான் அதை கொடுத்துருக்க மாட்டேன்.
ஆனா அதுல வந்து கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல, கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஓகேவா, இருக்கக்கூடிய இந்த கம்மியான நாள்ல நம்ம பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கேட்கக்கூடிய டாபிக் வந்து படிக்க முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நான் வந்து இந்த டாபிக்கை மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்க அந்த டாபிக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஒருவேளை கேட்டா உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா அந்த டாபிக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சசபிளா தான் இருக்கும், நீங்க பார்க்கணும்னா பாத்துக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் அப்படி இல்லைன்னா ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி ரொம்பவே கம்மியா தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பேசேஜ் ரீடிங்கும் இருக்குது, க்ளோஸ் டெஸ்ட்டும் இருக்குது, ரெண்டுலயே இருந்து அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ்ல இருந்து ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க, இடியம்ஸ் ரெண்டு, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ரெண்டு, மிஸ்பெல்ட் ரெண்டு கேட்டுருவாங்க, பிகியூஆர்எஸ்மே ரெண்டு கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ்னு தனியா கேட்பாங்க, ஆக்டிவ் டு பேசிவ்ல சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினும், நேரேஷன்ல அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ அதனால நீங்க எந்த இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராமர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வொக்காபுலரி ரெண்டுலயுமே வந்து ஸ்ட்ராங் ஆகியிருக்கணும். ஓகே, பர்டிகுலரா கிராமர் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வொக்காபுலரியே பாருங்க. அடுத்ததா ஜிகே. ஜிகே வந்து எப்பவும் போல எல்லா எக்ஸாமுக்கு இருக்கிற மாதிரி தான், இதுல நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில மாடர்ன் இந்தியா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் பயாலஜி. இந்த இதை மட்டும் நீங்க முடிச்சாலே உங்களால வந்து 15 கொஸ்டினுக்கு மேல அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் டைம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணனா கூட பண்ணிக்கலாம், பட் டைம் இருக்குது அப்படின்னா இதையுமே பாத்துக்கோங்க. இதுல வந்து எக்கனாமிக்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜியாகிரபியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே பாருங்க. இருக்கிறதுலே கம்மியான கொஸ்டின் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்தா இருக்கும். ஓகே, இதுலயுமே வந்து ஹிஸ்டரியில மாடர்ன் இந்தியா அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியில உங்களுக்கு டைம் இருக்குது படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கான்பிடன்ஸ் இருந்தா மட்டும் ஏன்ஷியன் மெடிவேல் இந்தியா பாருங்க. ஓகே, அடுத்ததான் மேத்ஸ். மேத்ஸ்ல வந்து நீங்க எந்த டாபிக்கையுமே ஸ்கிப் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே பார்த்தாகணும். சிஜிஎலுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் படிக்கணும். ஈவன் சிஜிஎல் டயர் ஒன்ல எந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு அதை விட டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் செலெக்ஷன் போஸ்ட்ல கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால நீங்க வந்து எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது, டஃப்பான கொஸ்டின்ஸ் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் அதிகமா இருந்தா மட்டும்தான் இதுல டைமுக்குள்ள போட முடியும். இப்ப சிஜிஎல்ல உங்களால வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடிஞ்சாலுமே இதுல உங்களால முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா இதுல வந்து டைம் டேக்கிங் கொஸ்டின் அதிகமா இருக்கும், ரீசனிங்லயும் சரி மேத்ஸ்லயும் சரி. அதனால கொஞ்சம் அதிகமான ப்ராக்டிஸ் தேவை இருக்கு. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லா டாபிக்குமே இருக்குது. ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், இதுக்குள்ளே வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீமும் வந்துடும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் அலிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், பைப் அண்ட் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ரெப்புடேஷன். இது போக அட்வான்ஸ் மேத்ஸ்ல இருந்து மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி, இது எல்லாமே படிச்சாகணும். எல்லாத்துலயுமே வந்து நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இதுல நான் ஸ்கிப் பண்றேன் டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், ஆனா இதுல வந்து நிறைய டைப் இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ஜியாமெட்ரியா பாருங்க. ஓகே, ஜியாமெட்ரியில இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்கிப் பண்ண சொல்லலாம், இதை கடைசியா படிங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய சாப்டர் அப்படின்னால கடைசியா பாத்துக்கோங்க, மத்ததெல்லாம் முடிச்சுட்டு பாத்துக்கோங்க. ஓகேவா, இதுல ப்ரியாரிட்டி எந்த மாதிரி கொடுக்கணும், ப்ரியாரிட்டி ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான டைம்ல அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும், அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது ஹை ஸ்கோரிங் டாபிக், கம்மியான டைம்ல கவர் பண்ணக்கூடிய டாபிக். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி பார்த்தா ரீசனிங் கண்டிப்பா உங்களால வந்து ஒரு ரீசனிங் மட்டும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சாறு நாளே கூட படிச்சு முடிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதனால ரீசனிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க, மேத்ஸுக்கு வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில இதுக்கு செகண்டா கொடுக்கணும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில தான் வரும், இதுல ஃபர்ஸ்ட் ரீசனிங் கொடுங்க. ஓகே, ரீசனிங் கண்டிப்பா முடிச்சாங்கணும், மேத்ஸ் வந்து முடிச்சாங்கணும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல கிராமரை வந்து ஃபர்ஸ்டா நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஜிகேல வந்து இந்த இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதேமே வந்து டெய்லி நீங்க எல்லா டாப்பிக்கையும் மிக்ஸ் பண்ணியே படிங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணினா ரீசனிங்ல ரெண்டு டாப்பிக்கும் ஒரே நேரத்தில் படிங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரீசனிங்ல ஒரு ரெண்டு வீடியோ, மேத்ஸ்ல ஒரு ரெண்டு வீடியோ, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிராமர்ல ஒரு ரெண்டு வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க. ஓகே, அதான் பேர்லாம் எல்லாத்தையுமே படிச்சு கொண்டு போனாதான் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து ரீசனிங்கை மட்டும் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் மேத்ஸை மட்டும் முடிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிங்க அப்படின்னா ஜிகே வந்து கடைசியில இருக்கும், அதை வந்து நீங்க டெய்லி ஃபுல்லாலாம் படிக்க முடியாது, ஃபுல் டைம் படிக்க முடியாது. அதனால ஈவனா லோடை வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டமான டாபிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க போறீங்களா, இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா எடுத்த உடனே ஒரு நாள் படிக்க ஸ்டார்ட் பண்றப்ப இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் இங்கிலீஷ் படிச்சு முடிச்சுட்டு அடுத்ததான் ஒரு ஈஸியான டாபிக் ரீசனிங்க ஆரம்பிக்கலாம். ஓகே,
அடுத்ததான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸையும் ஸ்ட்ராட்டஜிக்கும் முடிக்கலாம். அடுத்ததான் கொஞ்சம் ஈஸியான டாபிக், அதாவது புரியக்கூடிய டாபிக், சீக்கிரம் நம்ம டயர்டாக மாட்டோம் அப்படிங்கக்கூடிய டாபிக்ல வந்து ரீசனிங் மேத்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியே பண்ணணும். ஓகே, இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து மேத்ஸை கூட பண்ணலாம், மேத்ஸ் இல்லைனா ரீசனிங் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஜிகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல இன்னொன்று என்ன இருக்குது அந்த. ஓகே, மேத்ஸ் அப்படின்னா ரீசனிங். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான டாபிக், ஒரு ஈஸியான டாபிக், ஒரு கஷ்டமான டாபிக், ஒரு ஈஸியான டாபிக், ஒன்று ஒன்றுக்கு நடுவில் கேப் விட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக்லேயுமே வந்து வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு குட்டி தூக்கம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, அதனால் வந்து தப்பு இல்லை. ஆனால் இந்த மொபைல் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, செகண்ட் ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வொக்காபுலரி. வொக்காபுலரி கண்டிப்பாக படிச்சாகணும், செகண்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிகேல இருக்கக்கூடிய மற்ற எல்லா டாபிக்குமே வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியில் வரும். ஓகே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதெல்லாமே வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இது வந்து அதிகம், இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதுக்கான போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் படித்து முடிச்சாலும் அதுக்குள்ளே இருந்தால் கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி ஷுவராக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, ரீசனிங்கில் ஒரு டாபிக் இருக்குது, அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும், கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஜிகேல சொல்ல முடியாது. ஓகே, அதனால தான் இதுக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்கிறேன். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டைம் டேபிளும் ஓரளவு சேமாக தான் இருக்கும், இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான். ஓகே, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கும், ஏன்னா சிலபஸ் ஒரே மாதிரி இருக்க போகுது, ஒரே மாதிரி டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி டைம் டேபிள் தான் இருக்கும். ஸோ கொடுத்ததே திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறவங்களுக்கு இது புதுசாக இருக்கும், அதனால் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், தனியாக ஒரு டைம் டேபிள் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் டே ஒன்ல இருந்து டே 60க்குள்ள சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம், எல்லா சிலபஸும் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம், செகண்ட் ப்ரியாரிட்டிலையுமே ஓரளவு பாதிக்கிட்ட கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி டார்கெட் கொடுத்துருக்கோம், 60 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டு 30 நாளில் வந்து ரிவிஷன் பண்ணணும். அந்த 30 நாள்லையுமே ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், அதுலேயும் 10th லெவலில் விட இதில் கொஞ்சம் அதிகமான சிலபஸ் அப்படிங்கிறனால இதில் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் 3 வீடியோ வந்து பார்த்தாகணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வீடியோ பார்த்தாகணும். ஸோ இதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் தேவைப்படும். அடுத்ததான் ரீசனிங்கில் 1 வீடியோ, அடுத்ததான் இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல்ஸ் டாப்பிக்கில் 2 வீடியோ, அதுக்கப்புறம் ஜிகேல மாடர்ன் இந்தியாவில் 1 வீடியோ. ஓகே, ஸோ ஜிகே வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சுட்டு பாருங்க. ஓகே, இதை பார்க்கலாட்ட கூட பிரச்சனை இல்லை, ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் வந்து கண்டிப்பாக முடிச்சிடணும். ஸ்டாட்டிக் ஜிகேல 1 டாபிக், கரண்ட் அஃபேர்ஸில் 50 கரண்ட் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி முடிங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இந்த PDF வந்து நான் நம்ம கோர்ஸில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன், அவங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்கூட வீடியோ வந்து ஃபாலோ பண்ணலாம். மற்றவங்களுக்கும் இப்போ செல்ஃபாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ரேஷியோ வந்து 6 நாளில் முடியுதா, ஸோ 6 நாளுக்குள்ளே ரேஷியோ டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்பர் சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 நாளுக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரில் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து 3 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மாடர்ன் இந்தியா வந்து எவ்வளோ நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 11 நாளுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க, செல்ஃபாக படிக்கிறவங்க, வேற ஏதோ இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு இந்த டைம் டேபிள் தேவை அப்படின்னா நான் ஒவ்வொரு பேஜாக காட்டுறேன், நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து நம்ம 32 நாள்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நான் சொன்ன அந்த மற்ற டாப்பிக்கையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்கான டெய்லி டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாயிரும், அது வரைக்கும் 3-3 டாபிக் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, 3-3 வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்ததான் உங்களுக்கு வந்து ரீசனிங் இல்லை அப்படிங்கிறனால இதில் ஒரு 2-2 வீடியோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஓகே, 5-5 வீடியோவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே போக போக வந்து மேத்ஸோட டார்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ 54 நாளில் 54வது நாளில் வந்து இங்கிலீஷ் கிராமர் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 55வது நாளில் இருந்து மேத்ஸுக்கு 7-8 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும், அப்போ தான் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிராமர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயே வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரிப்போஷன் இருக்குது, சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், ஒன்னோ சப்ஃபியூஷன், இடியம், ஃப்ரேஸ்லாம் இருக்குது. ஓகே, இதில் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ், அதுக்கப்புறம் ஒன்னோ சப்ஃபியூஷன், இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே டைமில் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரிப்போஷனும் முடிச்சிடணும். ஓகே, ஃபிக்ஸ்ட் ப்ரிப்போஷன் வந்து இம்பார்ட்டன்டானது. ஸோ இந்த மூணையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம வந்து படித்ததான் வரும், படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்னோ சப்ஃபியூஷன் இடியம்ஸ் அந்த மாதிரி இல்லை, குறைய படித்தாலே போதும் அதில் இருந்தால் கொஸ்டின் வரும், நம்மளால் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னா ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா இப்போ வந்து
மேத்ஸ் வந்து மேத்ஸ்ல ஜாமெட்ரி மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், 60 நாள்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்காது, 14 வீடியோ வரைக்கும் தான் கம்ப்ளீட்டா இருக்கும். ஆனா டோட்டலா 34 வீடியோ இருக்குது, ஓகே. அதை வந்து 60 நாளுக்கு அப்புறம் தான் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது டெய்லி ஒரு 3-4 வீடியோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலுமே உங்களால ஒரு 10 நாளுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகே. ஸோ இதை வந்து நீங்க 60 61 நாள்ல இருந்து இருக்கக்கூடிய டார்கெட்டா எடுத்துக்கணும், ஓகே. அந்த 30 நாள்ல வந்து ரிவிஷன் கண்டிப்பா பண்ணணும், ஓகே. ரிவிஷனுக்கு நம்ம தனியா கொடுப்போம், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கையுமே வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளவு முடியுது அவ்வளவு படிச்சுக்கோங்க, ஓகே. இங்கிலீஷ் வொக்காபுலரி எப்படி படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில ஏன்சியன்ட் மெடிவியல் பாத்துக்கோங்க, மத்ததெல்லாம் டெய்லி டார்கெட்லயே கொடுத்துருப்போம். அடுத்ததா ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸும் பாத்துக்கோங்க, ஓகே. எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஜியாகிரபி முடிச்சுட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அடுத்ததா இதை வந்து மறந்துடாதீங்க, டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம், பிடிஎஃப்மே கொடுத்துருவோம். ஸோ வீடியோல இல்லாததை பிடிஎஃப்ல பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததா டெய்லி 50 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணி ஆகணும், ஓகே. படிச்சாகணும், அடுத்ததா ரிவைஸ் பண்ணி ஆகணும். அடுத்ததா இந்த கோர்ஸ்ல வந்து இது வரைக்கும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருப்பீங்க, ஜாயின் பண்ணாதவங்க யாரும் இருந்தா அவங்களுக்காக தான் நான் அடுத்து சொல்ல போறது. ஸோ ஜாயின் பண்ணவங்க இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம், ஓகே. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட மொபைல்ல நீங்க வந்து ஐபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபோனுக்கான ஐஓஎஸ் ஆப் வந்து நம்மளோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் லேப்டாப் கம்ப்யூட்டர்ல படிக்க போறேன் அப்படின்னா வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, ஆர்கனைசேஷன் கோடும் இருக்கும், அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கவங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1199, ஓகே. 200 ருபீஸ் ஆஃபர் போட்டிருக்கோம், 999 பே பண்ணா போதும், 1 time பே பண்ணா போதும், 3 year வேலிடிட்டி உண்டு. இதுல செலக்ஷன் போஸ்ட் மட்டும் இல்லாம எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ரயில்வே எக்ஸாம், அதுக்கப்புறம் மற்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து இதுல கவர் ஆயிருக்கும். ஸோ 1 time பே பண்ணா போதும், 3 year நீங்க எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமையுமே இந்த ஒரு கோர்ஸை வச்சு அட்டன் பண்ண முடியும். தனித்தனியா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஃபோல்டர் கொடுத்துருப்போம், ஓகேவா. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கவங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு சந்துரு மேஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் இருக்கக்கூடிய நம்மளோட ஆப் வரும், ஆப்போட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை கிளிக் பண்ணி டைரக்டா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும், உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நேம், மொபைல் நம்பர் வரக்கூடிய ஓடிபி, அதுக்கப்புறம் மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு ஸ்டோர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து இங்க 999 தான் காட்டும், பை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம், ஓகே. இதுல நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணாலும் பண்ணலாம், ஓகே. இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணீங்கன்னா 1199 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்ல பே பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படின்னா நெட் பேங்கிங்ல பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட யார்ட்டாவது இருக்குது அப்படின்னாலுமே அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம், ஓகே. உங்க மொபைல்ல இருந்தே பே பண்ற பேஜ் வரைக்கும் போயிட்டு யூபிஐ அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க யாரோட யூபிஐ ஐடியா வச்சு பே பண்ண போறீங்களோ அந்த ஐடியா இதில் கொடுத்தீங்கன்னா அவங்களோட போன்பேக்கோ கூகுள் பேக்கோ நோட்டிபிகேஷன் போகும். ஸோ அவங்க பே பண்ணாங்களா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த கோர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல போய் இந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் இருக்கும். இதுல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல வந்து செலக்ஷன் போஸ்ட்டுக்குன்னு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுல 10th லெவலுக்கு தனியா இருக்கும், 12th கிராஜுவேஷன் லெவலுக்கு தனியா இருக்கும். ஸோ அதுக்குள்ள இந்த மாதிரி டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும். இதுல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த டெய்லி டார்கெட் எந்த மாதிரி இருக்குதோ அந்த டார்கெட்டை வந்து நீங்க ஒவ்வொரு ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க, ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.